வாட் இது ஏண்டா இந்த மாதிரிலாம் மூவி எடுக்கிறீங்க படுபாவி பசங்களா சை. ஓகே, வி ஆர் கண்டினியூவிங் ஆன் ஃப்ரைடே த 13th. சீரியஸ், ஐ எம் ஃபிசிக்கலி மென்டலி அப்யூஸ்டுங்க, ஃபிசிக்கலி அப்யூஸ்டுன்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு தான் மூவி இருக்கு. ஓரளவுக்கு நம்ம ஒரு 7 மூவி நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஃப்ரைடே த 13th நியூ பிளட் வரைக்கும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஓகேவா, இது ஃப்ரைடே த 13th 8th பார்ட், ஜேசன் டேக்ஸ் மேன்ஹாட்டன். இதை நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், கோச்சிக்காதீங்க. நான் ரிவ்யூக்குள்ள போகிறது கொஞ்சம் டைம் எடுத்ததுதான். மூவியோட டைட்டில் வந்து ஜேசன் டேக் மேன்ஹாட்டன், அதாவது நம்ம கேம் கிறிஸ்டல் லேக்லேருந்து படம் வந்து கன்வெர்ட் ஆகி நியூயார்க் மேன்ஹாட்டன் செட்டிங்க்கு போகுது. ஓகேங்களா, என்ன சப்ஜெக்ட்னா படத்தோட செட்டிங் மேன்ஹாட்டனா, ஸோ மேன்ஹாட்டனில் தான் படம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு திங்கிங் போதா? இப்போ நான் ரிவ்யூவை ஒரு இந்த ரிவ்யூ ஒரு 7 நிமிஷம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 4.5 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் ரிவ்யூக்குள்ளேயே போகாமல் இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தால் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்கல்ல. இந்த மாதிரி தான் இந்த படம் லாஸ்ட்டு 25 நிமிஷம் வரைக்கும் மேன்ஹாட்டன் செட்டிங்கே போகாது, நியூயார்க்கே போகாது, ஒரு கப்பல்லையே நடந்துக்கிட்டு இருக்கும். கப்பலில் படம் பண்ணுன்னா கப்பல் செட்டிங்கை வச்சு கப்பலில் ஒரு படம் பண்ண வேண்டியதுனா, ஏன் ஜேசன் டேக்ஸ் மேன்ஹாட்டன் ஒரு டைட்டில் வச்சு ஒரு மூட் அப்படி ஸ்பாயில் பண்ணோம்? லாஸ்ட் 25 மினிட்ஸ் மேன்ஹாட்டனில் இருக்கிறது ஓகே குட், பட் இட்ஸ் அ ஆட்டர் ஃபெயிலியர் மூவிங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் பார்த்தா கூட திஸ் மூவி வில் பி போரிங். இதுக்கப்புறம் நான் ரிவ்யூ எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா, ஆனால் இப்போ சொல்கிறப்ப ரிவ்யூ சொல்லணுமா அப்படின்னு ஒரு யோசனையும் வருது. இதனால பேசுவோம், ஏன்னா வந்துட்டீங்கல்ல. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட குட் என்னன்னு பார்ப்போம். படத்தில் குட் இருக்குது, ஒரே ஒரு குட். அது என்னென்னா ஜேசனோட ப்ரெசன்ஸ். போன மூவிலாம் அவரோட ப்ரெசன்ஸ் அந்தளவுக்கு நமக்கு பெருசாக தெரியாது. ஓகேவா, ஜேசனோட ப்ரெசன்ஸ் இந்த மூவியில் கொஞ்சம் நோட்டபுளாக இருக்குது. ஓகேவா, அது ஒன்று தான் குட்டு. பேடுக்கு போகுமா, நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே விஷயம் தான் ஃபஸ்ட்டு பேட்லையும் எழுதி வச்சுருக்கேன், அதே என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா, இந்த படம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஓடுற படம். 1.5 மணி நேரம் வரைக்கும் இவங்க படத்தோட பிளாட்டுக்குள்ளேயே கான்செப்டுக்குள்ளேயே போக மாட்டாங்க, மேன்ஹாட்டன்கே போக மாட்டாங்க. ஓகேவா, ஒரே ஒரு கில் சீன் நல்லாயிருக்கும், அதுவும் இப்படி பிடிச்சி ஒரு தலையை குத்தி அந்த தலையை தனியாக எடுக்கிற சீன். அதை தவிர்த்து இந்த மூவியில் பார்க்கறது ஒரு மண்ணும் கிடையாது. ஓகேவா, சிம்பிள். இந்த மூவியை நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த பேடு, அதான் நம்ம டெக்னிக்கல் அஸ்பெக்டில் பேடு பேசுவோமா. டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் என்ன பேடு, டெக்னிக்கல் ஆஸ்பெக்டே பேட் தான், அவ்வளோதான். மியூசிக் பேட், ஆக்டிங் பேட். இந்த மூவி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மூவி போவோம் 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 போவோம், நீங்கள் போய் சுவிட்சை நிறுத்துற வரைக்கும் போவோம். ஒரு 1.5 மணி நேரம் மூவி, ஒரு சுவிட்சை நீங்கள் நிறுத்துற வரைக்கும் போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த மூவி எப்படி இருக்குன்றத நீங்களே யோசிச்சுக்கங்க. ஓகேவா, நீங்கள் நியூ பிளட்டு பேட் மூவின்னு நினச்சிங்கன்னா இதுதான் பேட் மூவியோட பீக்கு, பார்க்கணுமான்றது யோசிச்சுக்கங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் நான் சொல்லணும்னா என் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். என்னோடய லைஃப் லாங் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு மூவியில் உக்காந்து என்னோடய ஒரு 1.5 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறப்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த சேனலை ஓப்பன் பண்ணிட்டோமே அப்படிங்கிற காரணத்துக்காக, ஃப்ரைடே 13 ரிவ்யூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோமேங்கிற காரணத்துக்காக இந்த மூவியை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஹாலோவின் வாஸ் ஃபினாமினலுங்க. ஹாலோவின் ஃப்ரான்ச்சைஸ் இப்போ எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே 13 பார்த்தீங்கன்னா ஹாலோவின் பார்க்குறேன்னா ஹாலோவின் பெஸ்ட்டு ஸ்லாஷர் ஃப்ரான்ச்சைஸ். ஸ்க்ரீமுக்கு அப்புறம் ஹாலோவின் ரைட்டிங் அளவுக்குலாம் இங்கே இருந்துச்சுன்னா இந்த மூவிலாம் எங்கேயோ இருந்திருக்கும். ஒஸ்ட்டு மூவியை எவர் வாட்ச். ஓகேவா, இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 3/100, அவ்வளோதான் கொடுப்பேன். டோன்ட் எவர் வாட்ச் திஸ் மூவி அண்ட் ஹாவ் ஃபன். உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.